அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களிடம் உங்கள் அன்பு தோழி சுமதி. தொடர்ந்து நல்ல கதைகளை கேட்க விரும்புபவர்கள் விஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ் என்கிற எங்களுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய கதையின் எழுத்தாளர் திரு சுஜாதா. கதையின் பெயர் நிபந்தனை. நம்முடைய கதாநாயகன் சோமசுந்தரமும் அவர் மனைவி ஈஸ்வரியும் திருவனந்தபுரத்திற்கு ஒரு சுற்றுலா வந்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் நின்றிருக்கக்கூடிய இடத்தில் பெரிய யானை ஒன்று முனிசிபாலிட்டி குழாயில் சமர்த்தாக தண்ணீர் பிடித்து முதுகில் ஆரவாரமாக வாரி இறைத்து கொண்டிருந்தது. யானைப்பாகன் பீடி குடித்து கொண்டிருந்தான். எதிரே கட்டை கட்டையாக கோபுரம் இருக்கிறது, அருகே ஒரு தெப்பக்குளம். ஆம், அவர்கள் ஒரு கோவிலை சுற்றி பார்க்க வந்திருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்புறத்தில் பழங்காலத்து மரக்கட்டிடத்தின் உச்சாணியில் இருந்த வினோத கடிகாரத்தை பார்த்து கொண்டு 10-15 பேர் 9 அடிக்க காத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த மணி 9 அடிக்கும் போது அதன் இரு பக்கத்திலிருந்தும் 2 பொம்மை ஆடுகள் வந்து ஒன்றை ஒன்றி முட்டிக்கொள்ளுமாம். மகாராஜா செயலாக இருந்தபோது வாங்கி போட்ட கதிகாரம். இன்று மகாராஜாவே அந்த 15 பேரில் ஒன்றாக இருந்தால் கூட ஆச்சரியப்பட இயலாது. கோயிலுக்கு முதல்ல போயிடலாமே என்றாள் ஈஸ்வரி. இதை பாருமா, எனக்கு பசிக்குது. காலையில் எழுந்து ஒரு காஃபி சாப்பிட்டது. 1-2 பிளேட் இட்லி தின்னாதான் வண்டி ஓடும். எங்கே வந்தாலும் சாப்பாடு தான் உங்களுக்கு. என்ன செய்யறது? வேலைக்கு வேலை செஞ்சு போட்டு எனக்கு எடுத்து வச்சதே நீதானே என்று சொல்லிவிட்டு காரை அந்த கட்டட நிழலில் நிறுத்திவிட்டு சுமாராக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழையிறாங்க ரெண்டு பேரும். அங்கே இருக்கக்கூடிய உணவு செயலாளர் அந்த உள்ளே இருப்பார் இல்லைங்களா, அவரிடம் கேட்கிறார். எந்தா வேண்ட? எனக்கு மலையாளம் தெரியாதுப்பா, தமிழ் தான். சாரம் இல்லை, பறையோ. என்னத்தை பறையிறது? ஈஸ்வரி, நீ என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒன்றும் வேண்டாம், சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு இருக்கேன். சரியா போச்சு, மறுபடியும் ஹோட்டலுக்கு வரணும். ஏன், வந்தா என்ன என்றாள் சற்று அழுத்தமாக. சரிம்மா சரிம்மா, எங்கள் வீட்டில் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் அப்பா அம்மா கற்று கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும்னு. உங்களுக்கு அது மூட நம்பிக்கையாக இருக்கலாம். சேச்சே, இந்த சின்ன விஷயத்துக்கு தயவு செஞ்சு சண்டையை துவங்கிடாதம்மா. ஏன்பா, எனக்கு முதல்ல 3 இட்லி வடை, அப்புறம் பச்சை தண்ணி, அதாவது பச்சை வெள்ளம், இந்த சுக்கை போட்டு காய்ச்சி மஞ்சளாக ஒரு வெள்ளம்னு ஒன்று கொண்டு வந்து வைப்பீங்களே, அது வேண்டா கேட்டோ என்றான். கணவனின் மலையாள முயற்சிகளில் சிரிப்பு வந்தது ஈஸ்வரிக்கு. கோபம் போய்விட்டது. முனுக்குனா கோபமா என்றான். பின்ன என்னம்மா, நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிராகவே பேசுறீங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ், நீ என்ன சொன்னாலும் சரி, மறுப்பே தெரிவிக்க மாட்டேன், சரியா? வெளியூரில் ஹோட்டலில் வந்து எதுக்காக சண்டை போடணும்? சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்போது ஈஸ்வரி அந்த அம்மாளை பார்த்தாள். பிராமணமாது, 40 இருக்கலாம். கிழிந்த நாற்பட்டில் ஜாதி கட்டு, ரவிக்கையில் ஒட்டு, நெற்றியில் வெறுமை, நரை இறையோடிய தலை ஒரு சிறிய தேங்காய் போல இருந்தது. அவர்களை அணுகி சன்னமாக பிச்சை எடுத்தாள். தயக்கமாக கை நீட்டி ஹாஸ்யம் இல்லாமல் சிரித்து மெல்லிய குரலில், அம்மா, மகாலட்சுமி ஏதாவது காசு தாயே. பற்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோழிகள். அவள் ஒரு காலத்தில் செல்வாக்காக இருந்து நொடித்து போய் பிச்சை எடுக்க வந்திருக்க வேண்டும் என்பது அவளுடைய தோற்றத்திலும் கூசி குறுகிய தயக்கத்திலும் வெளிப்பட்டது. சோமசுந்தரம் அவளுக்கு 4 கொடுத்தான். அவள் அதை வாங்கி பார்த்து, 4 போராதுப்பா, குழந்தை பசியா கிடக்கிறா, நானும் பட்னி என்றாள். எவ்வளோ தரணுங்கிறீங்க பாட்டி? பாட்டி என்று அழைத்தது அசம்பாவிதமாக இருந்தாலும் வேறு எந்த உறவையும் வரவழைத்து கொள்ள அவன் விரும்பவில்லை. 1 ரூபாய் கொடுத்தா எதுத்தாப்பில் காஃபி கிளப்பில் ஒரு முழு சாப்பாடு கிடைக்கும், நானும் என் பொண்ணும் சாப்பிடலமாக்கும். அவள் தமிழில் மலையாள உச்சரிப்பு தென்பட்டது. பாலக்காடாக இருக்கலாம். இதை பாருங்க, உங்களுக்கு 1 ரூபாய் கொடுத்தா உங்கள் வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்து போயிட போகிறதில்ல. கொடுக்கறத வாங்கிட்டு போங்க பெரியம்மா, வேற 3-4 ஆளுங்க கிட்ட கேட்டால் 1 ரூபாய் அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு சோமசுந்தரம் நடந்தான். ஈஸ்வரி சற்று தயங்கினாள். அம்மா, மகாலட்சுமி, ஜெகதீஸ்வரி, பூவும் பொட்டுமா அழகாக தங்க மாட்டமாக இருக்கியே, உனக்கு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு புள்ள பிறந்து எல்லாரும் செழிப்பாக இருப்பீங்க, 1 ரூபாய் கொடுத்துட்டு போமா ராசாத்தி. கணவன் அங்கிருந்து, அவ கூட என்னம்மா பேச்சு, வா வா என்று அவசரப்படுத்தினான். ஒரு கடைக்குள் நுழைந்தான். தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, போங்க என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரி நடக்க அந்த பெண்மணி தொடர்ந்து கடைவாசல் வரைக்கும் நீட்டிய கையுடன் வருகிறாள். கடைக்குள் 1000 உதவாக்கிற சாமான்கள் இருந்தன. எத்தனை விதமான மரம் யானைகள்! மரம் இழுக்கும் யானையை சேவிக்கும் யானை, ஏன் யானை மேலே யானை கூட விட்டு வைக்கவில்லை. என்ன, அந்த பொம்பளை போனாளா? இல்லைங்க, பாவம்.
பிச்சையில் கூட வர்ணாச்சிரம தர்மமா, இந்த யானை என்ன விளங்க என்று அவன் யானையை விலை கேட்க சென்றான். திருவனந்தபுரத்துக்கு வந்ததுக்கு ஞாபகமாக யானை ஒன்றாவது வாங்கிட்டு போனோம்ல, இது நல்லா இருக்குல்ல என்று நீண்ட சதுரப்பாயின் மீது தத்ரூபமாக ஒரு யானை வரையப்பட்டிருந்ததை காட்டினாள் ஈஸ்வரி. ஹாலில் அழகாக தொங்க விடலாங்க, என்னப்பா விலை? 18 ரூபாய் கொடுத்து அதை வாங்கி சுருட்டி கொண்டு கடைக்கு வெளியே வரும்போது அந்த அம்மாள் இன்னும் அங்கேயே நின்றிருந்தாள். அதே அரைக்கை நீட்டல், அதே அசட்டு சிரிப்பு, ஏழ்மையின் தங்க உடல்கள். ஈஸ்வரிக்கு குற்ற உணர்வு உறுத்தியது. 18 ரூபாய் கொடுத்து அலங்கார சாமான் வாங்குறோம், ஒரு நாள் நாவுக்கு கணக்கு பார்க்கறதா என்று தோன்றியது. கணவன் கவனிக்காமல் மெதுவாக நடந்து கொண்டு ஈஸ்வரி 2 முறை தயங்கி யோசித்தாள். பாட்டி, உங்கள் பேர் என்ன? அளமேலு அம்மா. எந்த ஊர் நீங்கள்? வடக்க திருச்சூர். ஏன் இப்படி பிச்சை எடுத்து பிழைக்க முடியாச்சு? அதை ஏண்டி அம்மா கேட்குற? என் தாத்தா சப்ரிஜிஸ்தாராக இருந்தா, ஆற்றுல 4 சேவகா இருந்தா, தினந்த உப்பும் துறவுமா காய் காய்ச்சி தாழ்வாரம் பூரா கொட்டியிருக்கும். அது சரி, இப்போ ஏன் இப்படி ஆயிடுச்சு? எங்கள் அப்பா சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு எங்களை நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு போயிட்டான். சமயக்காரனுக்கு வாக்கப்பட்டேன், அவனும் போயிட்டான். நானும் என் பொண்ணும் மட்டும் தனியா. ஏன், கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? இருக்கான், தம்பிக்காரன் ஒருத்தன் திருச்சூரில் இருக்கான். ஆம்படையா பேச்சை கேட்டுண்டு தோர்த்தி விட்டுட்டான். வீட்டு வேலை ஏதாவது செஞ்சு பிழைக்கலாம்ல? பிழைக்கலாம், யாராவது வேலை கொடுத்தாதானே? அதுக்கு கூட சிபாரிசு தேவையா இருக்கு, இல்லைனா திருடி புடுவனாம். இப்போ கூட ஒரு நம்பூதிரி வீட்டில் கூப்பிட்டுருந்தா, போகிறதுக்குள்ளே வேற பொம்னாட்டி வந்துட்டா. என் மூஞ்சியை பார்த்தா திருடுற மாதிரியா இருக்கு. சொல்லுமா, ஒரே ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயின்ட்டு இருக்கு, மத்தியானம் சாப்பாடு ஒரு சத்திரத்தில் கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் எனக்கு என்ன வயசாயதுன்ற? 42. பசிச்சு 60 வயசாட்டமாக ஆயிட்டேன். பாட்டிங்கிற வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா? பேஷாக சமைப்பேம்மா. 10 பாத்திரம் தேய்ப்பேன், மாடு கரைப்பேன், இட்லி தோசைக்கு அரைப்பேன், கை குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன், வேண்டப்பட்ட காரியமெல்லாம் செய்வனாக்கும். 8 ஊருக்கு வேலை செய்வேன். சோமசுந்தரம் கார் வரை சென்று காத்திருந்து பொறுமை இழந்து திரும்பி வந்தான். என்ன ஈஸ்வரி இங்கே நின்னுட்ட? இதை பாருங்க, இந்த அம்மா ஐயர் விட்டம்மா, காசு கொடுத்தாச்சுல்ல, பேசாமல் போயிட வேண்டியதானே. ஈஸ்வரி அவனை கவனிக்காமல், இப்போ எங்கள் கூட வரீங்களாம்மா? எங்கே? மெட்ராஸுக்கு. வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குது. ஏய் ஏய், வெயிட் எ மினிட். என்ன ஈஸ்வரி, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்குற? சும்மா இருங்க. பாட்டி, ஆ பெரியம்மா, உங்களால் மெட்ராஸ் வர முடியுமா சொல்லுங்கள். அந்த அம்மாள் கண்களில் முதல் தடவையாக பிரகாசம் ஏற்பட்டது. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உடனே புறப்பட்டு வரேம்மா, கடல் தாண்டி வேணாலும் வரேன். கொஞ்சம் இரு ஈஸ்வரி, கொஞ்சம் பொறுமை. இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் கார்ல இந்த ஊரை விட்டு கிளம்பி நாகர்கோயில் போகிறோம், இன்னைக்கே வந்துடுறோம்மா. அவள் முகம் பூரா அந்த பிரகாசம் பரவி இருந்தது. ஆனால் கோமுத்தி வரணுமே. கோமுத்தி யாரு? என் பொண்ணு, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா. எப்போ திரும்பி வரும்? 1 மணிக்கு. நாங்கள் 2 மணிக்கு தான் கிளம்புறோம். உங்கள் பொண்ணையும் அழிச்சின்னு வந்துருங்க. பெட்டி படுக்கையெல்லாம் கொண்டு வந்துருங்க. பொட்டியும் இல்லை, படுக்கையும் இல்லை. ஒத்த கடையில் 1-2 பை பிளாட்ஃபாரத்துலையாக்கும் படுத்துக்கிறது. கண்களை துடைத்து கொண்டாள். மகாலட்சுமி மாதிரி தாம்மா நீ வந்து சேர்ந்த, நான் நாயா உழைக்கிறம்மா, உன் உடம்பு செருப்பாக தேய்ச்சி போடுறேன். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. இதோ ஓடினாள். சோமசுந்தரம் மௌனமாக தன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன பார்க்குறீங்க? வாங்க கோயிலுக்கு போகலாம். நீ செய்யறது சரிதானா? இது உனக்கே நல்லா இருக்கா? முன்னப்புன்ன தெரியாத ஒரு ஊரில் முன்னப்பின்ன தெரியாத ஒரு பொம்பளைய காரில் கூப்பிட்டுட்டு மெட்ராஸ் கழிச்சிட்டு போகிறதா? காலையில் நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னம்மா சொன்னேன்? விசாரிக்கணும் இல்லையாம்மா என்னவா இருந்தாலும். காலையில் ஹோட்டலில் வச்சு நீங்கள் என்ன சொன்னீங்க? மெட்ராஸில் கிடைக்காத பொம்பளைங்களாம்மா. காலையில் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆமாம், காலையில் நீ என்ன சொன்னாலும் மறுப்பே தெரிவிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக இது நடக்குமாடா? நடங்க கோயிலுக்கு. சட்டையை கழற்றி பேண்ட்டை மடக்கி அதன் மேல் வாடகை வேஷ்டியை சுற்றி கொண்டு சோமசுந்தரம் வர இருவரும் கோயிலுக்குள் வந்தார்கள். ஆம்பளைங்களுக்கு மட்டும் சட்டையை கழட்டணும்னு என்ன ரூல் இது என்ற அவனுடைய ஹாஸ்யத்தை கூட அவள் ரசிக்கவில்லை. எவ்வளவோ தடவை சாமி கும்பிடுறோம், என்ன பிரயோஜனம்? நடைமுறையில் ஏதாவது நல்ல காரியம் செய்யணும் இல்லைங்க. இந்த ட்ரிப்புக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெட்ரோல், எத்தனை சினிமா, எத்தனை ஐஸ்கிரீம், எத்தனை தேவையில்லாத சாமான். ஒரு 7 பொம்பளைக்கு 4 நாள் கொடுக்க மூக்கால் அழுகிறோம். நம்ம எல்லாம் மனுஷங்க இல்லையா? இறக்கம் இல்லை, வேற யாராவது பார்த்துப்பாங்கன்னு எல்லாருமே விட்டுட்டா அந்த வேற யாராவது யாருங்க? கோயிலுக்கு கூட போவேணாங்க. இந்த மாதிரி நல்ல காரியம் செஞ்சா அதுவே பெரிய தபஸ். சோமசுந்தரம் நடந்து கொண்டே கைத்தட்டினான். இருவரும் சன்னதிக்குள் நுழைந்தார்கள். கோயிலை விட்டு வெளியே சட்டை அணிந்து கொண்டு வந்து காசு கொடுத்து விட்டு வெளியில் இறங்கிய போது தாடி வைத்த ஆசாமி ஒருவன் சைக்கிளில் வந்து அவர்கள் அருகில் நிறுத்தி இறங்கினான். அவனை சமீபத்தில் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருந்தது. சார், ஒரு விஷயம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நான் எதையும் விற்கிறதுக்கு வரலையாக்கும். எதிர்த்தாப்புல உள்ள கடைக்காரன் தான்,
அம்மாவும் அந்த அலமையிலும் கொஞ்சம் நேரம் முன்னாடி என் கடை வாசலில் பேசிட்டு இருந்ததை கவனித்தேன். அம்மா அவளை மெட்ராஸ்க்கு அழைச்சிட்டு போகிறதா சொன்ன மாதிரி. ஆமாம், இப்போ என்ன? கோவிக்க வேண்டாம், அந்த பொம்பளையை நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன்? அது சரியில்லை. சரியில்லைன்னா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கு. எனக்கு சரியாக காதில் விழல. கேவலமான பொம்பளை அது. 14 வயசில் ஒரு பொண்ணு. அதை தெருவில் அலைய விட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறவளாக்கும் அவள். மை காட், பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கிறதால சொன்னாலே. பொய், ஸ்கூலாவது ஒன்றாவது, சுத்த பொய். இவளுக்கு ஏகப்பட்ட கடனாக்கும். திருச்சூரில் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் கூட சரியாக இருக்க முடியாமல் ஓடி வந்தாச்சு. எங்கிட்ட இருந்தே 150 ரூபா கடன் வாங்கியிருக்கு. வீட்டு வேலை ஒன்றும் செய்ய தெரியாது, வெறும் கச்சடை, உடம்பெல்லாம் பொய். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். சோமசுந்தரம் மனைவியை திரும்பி பார்த்தான். ஈஸ்வரின் முகத்தில் தீர்மானம் இன்மை தெரிந்தது. என்னங்க இப்படி சொல்கிறாரு? அப்போது அலமேல் அம்மாவும் அவள் பெண் கோமதியும் ஒரு துணி மூட்டை, ஒரு கோணிப்பை, தகரப்பெட்டி சகிதம் அவர்களை நோக்கி ஆர்வமுடன் வந்து கொண்டிருந்தார்கள். ஐயோ, இப்போ என்னங்க செய்யறது? ஈஸ்வரி சைக்கிள் காரனை பார்த்ததும் அம்மாவும் பெண்ணும் பிரேக் போட்டார் போல் நின்றார்கள். வாங்க அலமேலம்மா, வெளியூர் கிளம்பிட்டாப்புல என்றான் அவன். அவள் பார்வை சரிந்தது. சோமசுந்தரம் அந்த கோமதியை பார்த்தான். வளர்த்தியான பெண், 14 வயசுதான் இருக்கும். குழந்தை முகம், சாயம் போன பாவாடை, சாயம் போன தாவணி, பிளாஸ்டிக் மாலை ஒன்றை கடித்து கொண்டிருந்தாள். கண்ணங்கரையில் என்று தலைமயில், கண்கள் கொஞ்சம் கொஞ்சம். என்னம்மா இந்த ஆள் உங்களை பற்றி வேற மாதிரியெல்லாம் சொல்கிறாரு? ஐயா, அவர் சொல்கிறத நம்பாதீங்கய்யா. அவருக்கு நான் பணம் கொடுக்கணும்னு என்னென்னவோ பொய் சொல்வார். எல்லாம் பொய். அப்படியெல்லாம் இல்லை. ஏய் மூதேவி, நீ ஒன்று எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையெல்லாம் கூட திருப்பி தர வேணாம். ஆனால் வெளியூர்காரங்களெல்லாம் ஏமாத்தாத. அப்போ இவர் சொல்கிறதெல்லாம் நிஜமா பெரியமா? பொய் பொய், எல்லாம் பொய்மா. நான் ஏழை, ஏழை சொல்ல அம்பளம் ஏறாதுமா? எல்லாம் சேர்ந்துட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறா. ஈஸ்வரி கோமதியை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெண் பூமியை பார்த்து கொண்டு கால் கட்டை விரலால் வட்டங்கள் வரைந்து கொண்டிருந்தது. ஈஸ்வரி, வாங்க போகலாம் என்றாள். இரு ஈஸ்வரி, இதை சரியாக விசாரிக்கலாம். யார் பொய் சொல்கிறான்னு பார்த்துடலாம் என்றான் சோமசுந்தரம். யார் பொய் சொன்னாலும் யார் நிஜம் சொன்னாலும் இந்த அம்மா நமக்கு வேண்டாம் என்றாள் தெளிவாக. அப்படி பட்டுன்னு சொல்லிட்டா எப்படிம்மா உனக்கு உதவிக்கு வேணும்னுட்டு மெட்ராஸில் கிடைக்காத பொம்பளைங்களா? இந்த ஆள் சொல்கிறது எவ்வளோ தூரம் நிஜம்னு யாருக்கு தெரியும்? ஈஸ்வரி கோபத்தில் வெடித்தாள். இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா இல்லையா? சோமசுந்தரம் மௌனமாக காரை ஸ்டார்ட் செய்தான். மெதுவாக நகர்ந்தான். அந்த அம்மா பெண்ணோடு ஓடி வந்தாள். ஐயோ அம்மா, அம்மாடி, எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்பேன்னு நினச்சேனே. ஏதோ பசி கொடுமையினால, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத கொடுமையில் தவறுதெல்லாம் நேர்ந்திருக்கலாம். மன்னிக்கக்கூடாதா? என்னை உங்கள் ஆற்றுல கூட சேர்த்துக்க வேண்டாம். பட்டணத்துக்கு அழிச்சிட்டு போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டுருங்கோ. புண்ணியம் உண்டு. இந்த இடத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. இந்த அடிக்காரனை காட்டி இவன்தான், இவன்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தான், இவன்தான் சொல்லி கொடுத்தான். சாரி பெரியம்மா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலமையில் இருக்கேன். சோமசுந்தரம் கேர் மாற்ற கார் வேகம் பிடித்தது. அதன் கண்ணாடி வழியாக மூவரும் நிற்பதை பார்த்தாள் ஈஸ்வரி. புடவை தலைப்பில் அழுது கொண்டு அலமேலு, சங்கிலியை கடித்து கொண்டு காலால் தரையில் கோடிட்டு கொண்டு கோமதி, சற்று தூரத்தில் அவர்களை வா என்று கூப்பிடும் அந்த சைக்கிள் தாடி. கருணைக்கும் சில நிபந்தனைகள் உண்டு. இப்படி நிறைவடைகிறது நமது கதை. அது என்ன? கருணைக்கும் சில நிபந்தனைகள் உண்டு. ஆம், கருணை அவசியம் தேவை. இது போன்ற பெண்களுக்கு உதவ வேண்டியதும் அவசியம்தான். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒழுக்க நெறி பிறழாமல் வாழ்வது முக்கியமல்லவா? அது நிச்சய தேவை அல்லவா? அதை தவறுபவர்களுக்கு உதவி என்பது கூட மற்றொரு வழிகாட்டியாக அமைந்துவிடலாம். ஆகவே இந்த முடிவு சரியானதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவது உங்கள் சுமதி. எங்கள் சேனலை வர தொடர்ந்து எல்லா கதைகளையும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.